Hello students, I am Ramanan. In the video, class 12, exercise 6. Hello students, I am Ramanan. In the video, class 12, exercise 7.1 lernde sum number 3 paakuporam. Most important 5 mark question. A particle moves along a line according to the law of S of t is equal to 2t cube minus 9t square plus 12t minus 4, where t is greater than or equal to 0. இதில் மூணு சப்டிவிஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அட் வாட் டைம்ஸ் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் தி டிரெக்ஷன். இப்போ என் நேரங்களில் துகளின் திசை மாறுகின்றது. இப்போ இது வந்து தமிழில் தெளிவாக இருக்கும். அட் வாட் டைம்ஸ் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் இட்ஸ் டிரெக்ஷன். டைம்ஸ்னு வரும்போது அப்போ ரெண்டு இருக்கு, ப்ளூரல், சம்திங் மோர் தென் ஒன், அதான் அர்த்தம். அடுத்து ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பார்ட்டிகல் இன் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன? திசை வேகம் பூஜ்ஜிய மதிப்பை அடையும் நேரங்களில் எல்லாம் துகளின் முடுக்கம் காண்க, ஆக்சலரேஷன். ஓகே, ரொம்ப சிம்பிளான சம், பட் நிறைய நம்ம உள்ள கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், டு ஃபைண்ட் த பார்ட்டிகல் சேஞ்ச், ஃபைண்ட் த பார்ட்டிகல் சேஞ்ச். ஓகே, இப்போ நமக்கு இதில் நல்லாவே தெரியும் பார்ட்டிகல் சேஞ்ச் வேணும் அப்படின்னா எஸ் டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன தெரியும்? எஸ் ஆஃப் டியோட வேல்யூ தெரியும். எஸ் ஆஃப் டியோட வேல்யூ எழுதிக்கலாம், 2t டு த பவர் ஆஃப் 3 மைனஸ் 9t ஸ்கொயர் பிளஸ் 12t மைனஸ் 4. ஓகே, இப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஸ் டேஷ் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் 6t ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன். அடுத்தது 18t பிளஸ் 12. இப்போ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0 தானே, அப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஸோ எஸ் ஆஃப் டியோட வேல்யூ 0 வரும்போது 6t ஸ்கொயர் மைனஸ் 18t பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாமே 6 மல்டிப்ளா இருக்கிறதுனால டிவைடிங் போத் சைட் பை 6, அப்படி பார்த்தா டி ஸ்கொயர் மைனஸ் 3t பிளஸ் 2 வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ரைட் சைடில் போட்டுக்கிறேன், டி இன்டூ சாரி டி மைனஸ் 1 இன்டூ டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, தனித்தனியாக வேல்யூ 0 போடும்போது டி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 2, நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஓகே, திஸ் ஆர் ஆல் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் டைரக்ஷன். எதுலாம் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் டைரக்ஷன் அட் டி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஓகே ஓவர். ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 2, ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பார்ட்டிகல் இன் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்னா எஸ் அட் டி இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4 செகண்ட் இல்லையா, 0 ஆரம்பிச்சு 4 செகண்ட்ஸ் வரைக்கும் அதனுடைய வேல்யூ. அப்போ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2t கியூப் மைனஸ் 9t ஸ்கொயர் பிளஸ் 12t மைனஸ் 14 இல்லையா. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ 0 போட போகிறோம். எஸ் ஆஃப் 0 உடைய வேல்யூ, இப்போ இந்த டி இருக்கிற இன்க்ளூட் ஆகிருக்கிற எல்லா வேல்யூமே 0 ஆகிடும், ஆன்சர் வந்து மைனஸ் 14 வரும். சாரி 4 மைனஸ் 4. அடுத்ததா எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 1னா 2 × 1 மைனஸ் 9 × 1, அதாவது 1 cube 1 தான் வரும், போட்டுக்கலாம், பிளஸ் 12 × 1 மைனஸ் 4. டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது 14 − 13 விச் இஸ் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ எஸ் ஆஃப் 1 வேல்யூ 1. அடுத்ததா எஸ் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 2 வேல்யூ 2 × 2 to the power of 3 மைனஸ் 9 × 2 to the power of 2 பிளஸ் 12 × 2 மைனஸ் 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 × 8 மைனஸ் 9 × 4 பிளஸ் 12 × 2 = 24 மைனஸ் 4. ரைட் சைடில் போட்டுக்கிறேன், எஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 16 − 36
plus 20. இப்போ இதனோட வேல்யூ அதாவது s of 2 ஓட வேல்யூ 0 வருது. அடுத்ததா s of 3. s of 3 ஓட வேல்யூ 2 into 3 to the power of 3 minus 9 into 3 to the power of 2 plus 12 into 3 minus 4. ஓகே, இதனுடைய வேல்யூ 8 into 27 into 2 வந்து 54. இது 9 into 9 81. அடுத்ததா plus 36 minus 4. சிம்பிளிஃபை பண்ணும்போது 90 minus 85. So we get 5. S of 3 ஓட வேல்யூ 5. ஓகே, அடுத்ததா S of 4. S of 4 is equal to 2 to the power of 4. Sorry, 2 into 4 to the power of 3 minus 9 into 4 to the power of 2 plus 12 into 4 minus 4. So இதை simplify பண்ணும்போது we get 128 minus 144 minus 48 minus 4. Total simplify பண்ணும்போது 28 வரும். So find the total distance traveled by the particle in 4 seconds னா இது ஒரு டேபிளேஷன்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிறது நல்லது. அண்ட் ஆஸ் வெல் அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கூட. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், சின்னதாக ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கால்குலேஷன் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் ஃபஸ்ட்டு அண்ட் எஸ் டி எஸ் டி வந்து நமக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜீரோவில். ஜீரோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர். ஜீரோவில் இருக்கும்போது மைனஸ் ஃபோர், ஒன்னில் இருக்கும்போது ஒன், டூவில் இருக்கும்போது ஜீரோ, இது ஃபைவ், இது 28. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் எஸ் ஆஃப் ஒன். அடுத்ததா ப்ளஸ் எஸ் ஆஃப் ஒன் மைனஸ் எஸ் ஆஃப் டூ. அடுத்ததா மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் த்ரீ, சாரி எஸ் ஆஃப் டூ மைனஸ் த்ரீ, எஸ் ஆஃப் டூ மைனஸ் எஸ் ஆஃப் த்ரீ ப்ளஸ் எஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் எஸ் ஆஃப் ஃபோர். ஓகே, நாலு பார்ட். இந்த நாலு பார்ட்டுக்கு நமக்கு வேல்யூ இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கிறேன். எஸ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் 28. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ், மாடுலஸ் ஆஃப் ஒன், மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 23. ஸோ எல்லாத்துலேருந்து மாடுலஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம், ஃபைவ் ப்ளஸ் 23. ஸோ டோட்டல் வி கெட் 10, இது ஒரு 24, 34 மீட்டர்ஸ். ஓகே, இந்த பார்ட்டிக்கிள் 4 செகண்டில் ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகே, அடுத்த பார்ட் தேர்ட் சப்டிவிஷன். ஃபைன் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன். வெலாசிட்டினா எஸ் டபுள் டேஷ். வெலாசிட்டி அப்படின்னா எஸ் டேஷ் ஆஃப் டி. ஆக்சலரேஷன் அப்படின்னா எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி. இந்த வேல்யூ நமக்கு தெரியணும். ஆல்ரெடி வி நோ த வேல்யூ ஆஃப் டி மைனஸ் ஒன் இஸ் நமக்கு டியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். டி இஸ் ஈக்குவல் டு ஒன் அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு டூ நமக்கு தெரியும். இப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி ஷுட் பி வாட் நம்ம கண்டுபிடிச்சிடணும். எஸ் டேஷ் ஆஃப் டி என்னோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா எஸ் டேஷ் ஆஃப் டி நமக்கு வேணும். ஸோ எஸ் டேஷ் ஆஃப் டி என்ன அப்படின்னா 6 டி ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம், இருந்தாலும் செஞ்சிடலாம். 18 டி ப்ளஸ் 12 இல்லையா, இதையே எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டின்னு கன்வெர்ட் பண்ணிக்கினா 12 டி மைனஸ் 18. ஓகே, 12 டி மைனஸ் 18 அப்படின்னு வரும்போது வென் டி இஸ் ஈக்குவல் டு when t is equal to 1 is equal to 1 s double dash of t அதாவது 1 is equal to
12 minus 18, which is minus 6 meter per second square. Acceleration liya, second square. Adhe pola when t is equal to 2, s dash of, sorry, s double dash of 2 is equal to 12 into 2, 24 liya, 24 minus 18, which is equal to 6 meter per second square. உங்க கேட்ட எல்லா क्वेश्चनுக்கு நம்ம கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம இத போட்டிருந்தாலும் அங்க இருந்து காப்பி பண்ணாம இது ஒரு முறை போட்டுறது நல்லது. ஒருவேளை எரர் பண்ணிருந்தா கூட நம்ம இதல ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ். Thank you.